பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இந்த காலத்துல எல்லாரும் வந்து ஒரு அவசர உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு உடனடி தீர்வு வேணும், ஒரு தலைவலினா கூட உடனே மாத்திரை போட்டு உடனே சரியாயிடும் அடுத்த 10 நிமிஷத்துல அப்படின்ட்டு ஒரு அவசரத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம் நிறைய சொல்லுவாங்க, எனக்கு டைம் இல்ல, எனக்கு இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது அப்படின்ட்டு நிறைய காரணங்கள் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும். இதனுடைய காரணமா நம்ம நவீன மருத்துவத்தை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டோம். எந்த ஒரு பிரச்சனைனாலும் அதற்கு உடனடி தீர்வு தேவை அப்படிங்கறதுனாலதான் அறுவை சிகிச்சை மாதிரியான தீர்வுகளை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி அறுவை சிகிச்சைகள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மன உளைச்சலும் சேர்த்து இருக்கும். சரி, ஒரு 30-40 வருடங்கள் பின்னோக்கி நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததா நம்மளுக்கு? எல்லாருமே எல்லாமே அறுவை சிகிச்சை மூலம் தான் தீர்வு கண்டாங்களா, இல்ல மருந்து மாத்திரைகள் மூலமா எந்த தீர்வுமே கிடைக்கலையா அப்படின்னு பார்த்தாக்கா நிச்சயமா இல்ல. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் கொஞ்சம் நல்லாவே புத்திசாலிங்க. ஏன்னா நாம வந்து நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கொஞ்சம் கிண்டல் தான் பண்ணுவோம், உனக்கு ஒன்னும் தெரியாது, எங்களோட மாடர்ன் மெடிசன்ல தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பட் நம்மளை விட அவங்க தான் புத்திசாலிங்கன்னு சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அழகா சித்தா ஆயுர்வேத மருத்துவ மூலமா அறுவை சிகிச்சை இல்லாம சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாம ரொம்ப அழகான ஒரு மருத்துவத்தை ஃபாலோ பண்ணாங்க. ரொம்ப இயற்கையோட கூடிய ஒரு மருத்துவ முறை அப்படின்னே சொல்லலாம். அந்த மருத்துவ முறைக்கு மறுபடியும் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை. உங்களுக்காக எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாம சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாம எந்த ஒரு நோய்க்கும் தீர்வு காண முடியும் அப்படிங்கறது தான் இவங்களுடைய மோட்டோவே. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வெரிகோஸ் வெயின்ஸ், வெரிகோஸ் அல்சர்ஸ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அதாவது முதுகு தண்டு ஜவ்வு விலகல், இது சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா அதற்கான தீர்வு இன்னைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இது சம்பந்தமான விளக்கங்களை தர்றதுக்காக ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் கௌதமன் நம்மிடையே இருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். டாக்டர் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய தொலைபேசி எண்கள் எல்லாருக்குமே தெரியும். பொதுகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு சின்ன வேண்டுகோள் எப்பவும் போல, பிளீஸ் உங்களுடைய டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா குறைச்சிட்டு இந்த நம்பர்ஸ்ல நீங்க காண்டாக்ட் பண்ணி பேசலாம். சென்னை நேயர்கள் 6462-8270, வெளியூர் நேயர்கள் 0444-1707, கைபேசி எண்கள் 9444-1001-1111, 9444-1001-2121, வெளிநாட்டு நேயர்கள் 0091-4425-3970-100. இந்த தொலைபேசி எண்கள்ல நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். பேசும்போது உங்களுடைய டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா குறைச்சிருங்க, குறைச்சிட்டு டாக்டர் கிட்ட போன்ல மட்டும் பேசுங்க. அதே மாதிரி என்ன மெடிக்கல் டேர்ம்ஸ்ல உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் இருக்கோ, இல்ல என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்றீங்களோ கொஞ்சம் ஷார்ட்டா கிறிஸ்பா சொன்னீங்கன்னா அடுத்து வர நேயர்களுக்கும் வந்து அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லி தீர்வு காண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதே மாதிரி செல்போன்ல பேசினீங்கன்னா விட்டு கொஞ்சம் நகர்ந்து வந்து நீங்க பேசுங்க, வைப்ரேஷன் சவுண்ட் கேட்காம இருக்கும், உங்களுடைய வாய்ஸ் எங்களுக்கு கிளியரா கேட்கும், சொல்லக்கூடிய தீர்வு உங்களுக்கு வந்து சேரும். அதனால இந்த விஷயங்கள்லாம் கட்டாயமா ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட என்னுடைய கேள்விக்கு நான் போகலாம் நினைக்கிறேன். டாக்டர், இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த நவீன உலகத்துல எல்லாருமே நான் சொன்ன மாதிரி கடகடன் உடனே தீர்வு தேவை அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயம்? ஏன்னா மனதளவுல அந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சு, எனக்கு இந்த வேலையை பார்க்கணும், எனக்கு ரெகுலரா ஆபீஸ் போற வேலைகள் தரப்படக்கூடாது, என்னோட பிசினஸ் பாழா போயிடும், நான் ஒரு ட்ரீட்மெண்ட் போனா அப்படின்னு இந்த மாதிரிதான் நிறைய பேஷண்ட்ஸ் உங்ககிட்டயும் வந்திருப்பாங்க. முதல்ல அவங்களுக்கான தீர்வா நீங்க என்ன சொல்வீங்க, ஒரு கவுன்சிலிங் கொடுப்பீங்களா அவங்களுக்கு? அப்படி இல்ல, பொதுவா பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு தவறான கருத்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆயுர்வேத முறையோ சித்த முறையோ நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கறது பொதுவா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தவறான கருத்துன்னு தான் நான் சொல்லுவேன். பொதுவா இன்றைக்கு வந்து ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எடுத்தாலோ, அல்லது முதுகு தண்டு சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை அப்படிங்கறது நம்ம எடுத்தாலோ, ரிகவரி ஆகிறதுக்கு குறைந்தது 6 மாதத்திலிருந்து 1 வருடம் அப்படிங்கறது தேவை. நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு சர்ஜரி பண்ணிட்டு நாளைக்கு நடக்க முடியுமானா, அப்படிலாம் கிடையாது. ஆனா ஆயுர்வேத மருத்துவ முறையும் சித்த மருத்துவ முறையும் பொறுத்தவரையிலும் நம்ம செய்யக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஒரு 2-6 வாரத்துக்குள்ள நம்மளோட கண்டிஷன் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். நம்பர் 1. நம்பர் 2, நம்ம தேவை வந்து ஒரு நோயுடைய அறிகுறி குறைய வேண்டுமா அல்லது நோய் வந்து முற்றிலும் குணமாகணுமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் 199 பேரை நீங்க கேட்டீங்கன்னா, முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை செய்த பிறகு எந்த வகையில முன்னேற்றம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா வலிகள் ஓரளவுக்கு குறைவா இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனா அந்த முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்,
உதாரணத்துக்கு சொல்லணும்னா கால் மரத்திற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, வெயிட் தூக்கும் போது ஏற்படக்கூடிய வலி, பிரயாணம் செய்யும் போது ஏற்படக்கூடிய வலி, இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா மாற்றம் இருக்காது. அதே போல முதுகுத்தண்டு சவ்வு விலகல் மிக அதிகமாக இருந்து அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வித்தியாசம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா என்னை பார்க்க வரக்கூடிய நோயாளிகள்ல 100 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சை முடிந்து எங்களுக்கு அதுல நல்ல மாற்றம் கிடைக்கவில்லை, நாங்க இப்ப என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் வர்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால ஆயுர்வேத முறையாக இருந்தாலும் சரி, சித்த மருத்துவ முறையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய குறிக்கோள் அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய பலவீனத்தை நீக்கி, இப்ப முதுகுத்தண்டு வலியோ அல்லது மூட்டு வலியோ எதாக இருந்தாலும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பலவீனத்தை நீக்கி, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய திசுக்கள், தசை நார்கள், முட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய எண்ணெய் பசை, இந்த மாதிரி நம்மளுடைய முறைப்படி நம்மளுடைய ஆயுர்வேத முறையில இருக்கக்கூடிய அனாட்டமிக்கலா நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், பிசியாலஜிக்கலா நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தேவைப்பட்டா சில வர்ம சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளையும் உபயோகப்படுத்தி நம்ம சிகிச்சை கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா நிச்சயமா பாத்தீங்கன்னா 2 மாதம் அல்லது 3 மாதத்திலேயே அறுவை சிகிச்சை செய்து கொள்வதை காட்டிலும் நல்ல பலன் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள் இதெல்லாம் நீங்க ரெகுலரா எடுத்துக்கும் போது நிச்சயமா உங்களோட ஃபிட்னஸ், ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஒருத்தரையும் ஆயுர்வேத சித்த மருத்துவ முறை அல்லது நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கொள்ள ஒருத்தரையும் 6 மந்த்ஸ் கழிச்சு நீங்க ஒரு கம்பேரட்டிவ் ஸ்டடி நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா நிச்சயமா அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களை விட 100% பெட்டரா அறுவை சிகிச்சை செய்யாமலேயே அந்த உடல்நிலை நன்றாக முன்னேறி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். நிச்சயம் ட்ரூ டாக்டர். ஏன்னா பழைய இதிகாசங்கள் அப்படி எடுத்துக்கிட்டா ஆயுர்வேத முறைப்படி போர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து உடனே போருக்கு கிளம்புறதையும் நம்ம பார்த்திருக்கோம். அதனால அறுவை சிகிச்சை இல்லாத ஒரு தீர்வு கிடைக்கும் போது நம்ம ஆயுர்வேதத்தை நாடுறதுல தவறே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சென்னையில இருந்து காமராஜ் அப்படிங்கிற நேயர் இருக்கிறாங்க, பேசலாம். காமராஜ் சார் வணக்கம். இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர் கௌதமன் நம்மிடையே இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம் மேடம், என் பேர் காமராஜ் பேசுறேன். நான் சென்னை பல்லாவரத்துல இருந்து பேசுறேன். சரிங்க சார், டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. வணக்கம் கௌதம் டாக்டர். வணக்கம்மா டாக்டர். இப்போ என் வீட்டுல வந்து ரொம்ப வழுக்கிற மாதிரி டைல்ஸ் போட்டுருக்கோம். இதனால குழந்தைங்க அதுல நடக்கிறதால இல்ல பெரியவங்க நடக்கிறதால முதுகு தண்டு பாதிப்பு எதனாச்சும் இருக்கா? இல்லன்னா குழந்தைங்க விளையாடும் போது முட்டி போடுறது எவ்வளவு நாள் அலோவ் பண்ணலாம்? ஏன்னா 10 மாசத்துல என்னுடைய குழந்தை வந்து முட்டி போடுறான். அவர் ரொம்ப நேரம் முட்டி போட விடலாமா? நடக்கிறது முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு 10 மாதத்துல ஒரு குழந்தை இருக்காங்களா, கை குழந்தை, அவங்க முட்டி போட்டு நடக்கிறாங்களாம், அலோ பண்ணலாமா, இன்னும் எந்திரிச்சு நடக்கலங்கிறது அவருடைய கவலை. முட்டி போட்டே இன்னும் கொஞ்ச நாள் நடக்கலாமா, இல்ல வேற இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமா? இதுல ரெண்டு கேள்வி. பொதுவா டைல்ஸ்ல நடக்கும் போது நமக்கு மூட்டுகள் சம்பந்தப்பட்ட வலிகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா அந்த டைல்ஸ் மாதிரி ரொம்ப மாடர்னைஸ்டு ஃபுளோரிங் நம்ம போகும்போது அது வழுக்கி விழுவதற்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இரண்டாவது, குழந்தைகள் முட்டி போட்டு நடக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்னும் போது தாராளமா குழந்தைகள் செய்ய ஆரம்பிக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கு தரை சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது வந்து நம்ம இன்றைக்கு செய்யக்கூடிய மாடர்னைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா உடல் நலத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் கிடையவே கிடையாது. அதனால நீங்க கவலைப்படவே வேண்டாம், தாராளமா இதை யூஸ் பண்ணலாம். நிச்சயமா டாக்டர், சூப்பரான ஒரு விளக்கம் சொன்னீங்க. ஏன்னா குழந்தைகளுக்கான விஷயமும் சொன்னீங்க, இதுல டைல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதையும் சொன்னீங்க. இப்ப வந்து மூட்டு வலி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு டைல்ஸ்ல படுத்து தூங்க கூடாது, அந்த டைல்ஸ் ஃபுளோரிங்ல அப்படியே படுத்து தூங்கினாக்க அதனால வந்து முட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அப்படிங்கறது ஒரு இதுவா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி டைல்ஸ் ஃபுளோரிங் கிடையாது எங்கேயுமே, எல்லா இடத்துலயும் சிமெண்ட் ஃபுளோரிங். இல்லனா இன்னும் முன்னோக்கி போனா பாயில படுத்து தூங்குற பழக்கம் இருந்தது, இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நல்ல ஃபுளோர்ல அப்படியே டைல்ஸ், மார்பிள்ஸ், மார்போனைட் அப்படின்னு போயாச்சு அப்படிங்கறதுனால அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சாச்சு. இன்னும் சொன்னா மண்தரையில சாணம் பூசி படுத்த காலத்துல யாருக்கும் எந்த நோயும் வரல அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவா தரையில படுக்கிறது அப்படிங்கறது நிச்சயமா உடல் வலியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா பாயோ அல்லது பெட்ஷீட்டோ ஏதோ ஒரு துண்டு போட்டு அது மேலதான் படுப்பாங்க.
நேரடியாக தரையில படுக்கும் போது அந்த தரையில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மை நம்ம தசைகளை பாதிக்கும் போது எலும்பு சம்பந்தப்பட்ட மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆனா இன்றைக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் அதே போல பர்னிச்சர் ரிலேட்டடான அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுனால தரையில் படுக்கின்ற பழக்கம் அப்படிங்கறது பெரும்பாலும் நம்ம யாருக்குமே கிடையாது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பாயோ இல்லது வந்து ஒரு மெத்தையோ போட்டுதான் படுக்கிற பழக்கத்தை நம்ம வச்சிருக்கோம். அதுவும் நல்லதும் கூட. குறிப்பா இந்த மழை காலத்துல குளிர்காலத்துல தரையில் படுக்கவே கூடாது. மீறி நம்ம படுக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு நிச்சயமாக மூட்டு தசை மட்டுமல்ல உடலில் இருக்கக்கூடிய ரத்த சிவப்பணுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மூளையில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்ல கடுமையான அழுத்தம் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறத பாக்கலாம். அதனால வெறும் தரையில் படுத்து தூங்குகின்ற பழக்கத்தை தவிர்ப்பது நல்லது. சூப்பரான ஒரு விஷயம் சொன்னீங்க டாக்டர். இப்போ வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து கால்கள்ல அரிப்பு ஏற்படுறதும் அதனால வந்து ஒரு மாதிரி கருப்பு கருப்பா ஆகிறதும் நம்ம பாக்கிறோம். இதற்கான தீர்வு சொல்லுங்க டாக்டர். அதுக்கு முன்னாடி கோவையில இருந்து விமலா அப்படிங்கிற நேயர் இருக்காங்க, பேசலாம். விமலா மேடம் வணக்கம். இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்களுடைய கேள்வி நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ, தொடர்புல இல்லைன்னு நினைக்கிறேன், ரிங்டோன் மட்டும் கேக்குது. டாக்டர், இந்த வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அரிப்பு ஏற்படுறத நம்ம பாக்கிறோம். அது எத்தனாவது ஸ்டேஜ்ல, எந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு அரிப்பு ஏற்படும், அண்ட் கருப்பு கருப்பா ரொம்ப அந்த இடங்கள்ல வந்து கருமை ஆகிறதும், அரிப்பா சொரிஞ்சாக்க வந்து அந்த திசுக்கள் விழறதையும் நம்மளால பாக்க முடியுது. சில பேர் இது என்ன யோசிக்கிறாங்க, சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட ஸ்கின் ப்ராப்ளமா இருக்கும்னா அதற்கான ட்ரீட்மெண்ட் போறாங்க. ஒருவேளை வெரிகோஸ் வெயின்ஸ் அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்துல, இல்லனா உணவுல கட்டுப்பாடுகள், நான்வெஜ்ல சாப்பிடறது இல்ல, சீ ஃபுட்ஸ் சாப்பிடறது இல்ல, கத்திரிக்காய் எல்லாம் நான் எடுத்துக்கிறது இல்ல, அந்த அரிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சரி, அவங்க எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்? பொதுவா பாத்தீங்கன்னா வெரிகோஸ் வெயினோட மூன்றாவது நிலைமைன்னு சொல்லுவோம். அதாவது கால்கள் இருக்கக்கூடிய வெரிகோஸ் அந்த தசைகள் வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் ஒரு கயிறுல முடிச்சு போட்ட மாதிரி தோலுக்கு வெளியில தொங்கிக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ஸ்டேஜ் ஏற்படும் போதே பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் நின்னாலோ நடந்தாலோ கால்கள்ல இரவு நேரங்கள்ல ஓய்வு எடுக்கும் போது முள்ளு குத்துற மாதிரி சுள்ளு சுள்ளு சுள்ளுன்னு ஒரு பிரிக்கிங் பெயின் இருக்கிறத பார்க்க முடியும். இதுதான் வந்து கால்களுடைய நிறமாற்றம் அல்லது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆரம்பிக்கின்ற ஒரு நிலைமைன்னு சொல்லலாம். இதோட அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நான்காவது நிலைமைக்கு போகும்போது கால் முழுவதும் கருமையாக மாற ஆரம்பிக்கும். இரவு நேரங்கள்ல, அதாவது நடக்கும்போது நிற்கும்போது பெருசா அரிப்பு இருக்காது, ஆனா இரவு நேரங்கள்ல மிக கடுமையான அரிப்புகள் ஏற்படுறத பார்க்க முடியும். அண்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெரிகோஸ் பெயினுக்கும் இந்த கால்கள்ல பாதங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கறது இன்றைக்கு பெரும்பாலும் யாரும் பார்ப்பது கிடையாது. ஆனா கால்கள்ல ஏற்படக்கூடிய அரிப்புகள் குறிப்பாக நின்று வேலை செய்பவர்கள், நிறைய பெண்கள், மன அழுத்தம் அதிகமாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் கால்கள்ல அரிப்பு ஏற்பட்டது அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்னல், எக்ஸ்டர்னல் சொல்லக்கூடியது வெளியில இருக்கக்கூடிய வெரிகோஸ் பெயின், அதே போல உள்ளே இருக்கக்கூடிய ரத்த குழாய்களிலும் இதே போல நமக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. சோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும் போது ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட போய் பார்க்கறது ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு ஆயுர்வேத அல்லது சித்த மருத்துவரையோ அல்லது ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனைக்கோ வந்து ஒரு முறை உங்களுடைய கால்களை பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ண வச்சுக்கிறது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேரை நான் பாத்திருக்கேன், நான் 20 வருஷமா அந்த தோலுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்புறம் கடைசியில அவங்களோட காலை எக்ஸாமின் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு நான்காம் நிலை வெரிகோஸ் வெயின் இருக்கிறத நம்ம பார்ப்போம். அந்த வெரிகோஸ் வெயினுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா தோல் கிடுகிடுன்னு நார்மல் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். சோ அதனால நம்ம செய்ய வேண்டியது, நம்மளுடைய மருத்துவமனையுடைய கிளைகள் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கு, சென்னையில வந்து கோடம்பாக்கத்துல இருக்கு, அம்பத்தூர்ல இருக்கு, திருவள்ளூர்ல இருக்கு, பெங்களூர் மற்றும் ஓசூர்ல இருக்கு. நம்மளுடைய மருத்துவர்கள் மாதத்திற்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா வேலூருக்கு மருத்துவ முகாம் வராங்க, திருச்சி மதுரைக்கு மருத்துவ முகாம் வராங்க. சோ இந்த லொகேஷன்ஸ்ல நீங்க இருக்கீங்கன்னா ஒரு முறை நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொண்டு மருத்துவர்களை என்றைக்கு வராங்கன்னு பாத்துட்டு வந்து இலவசமாகவே மருத்துவ ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம். இந்த மருத்துவ ஆலோசனைக்கு எதுவும் கட்டணம் தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு வெரிகோஸ் பெயினுடைய மூன்றாவது நிலைமை நான்காவது நிலைமை இருக்கு, அல்லது வெரிகோஸ் அல்சர்னு சொல்லக்கூடிய கால்கள் இருக்கக்கூடிய புண்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம டயக்னோஸ் பண்ணோம்னா அதற்கு தேவையான முறையான உணவு கட்டுப்பாடுகள், என்ன மருந்துகள் தேவை, என்ன உடற்பயிற்சிகள் தேவைங்கறத பத்தி டீடைலா சொல்லிக் கொடுப்பாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே நிச்சயமா இதை சீக்கிரமா குணப்படுத்த முடியும். நிச்சயமா சாதாரண பிரச்சனை விட்டுறாம போய் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிறது ரொம்பவே கரெக்ட் அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க டாக்டர். கோவையில இருந்து கனகராஜ் அப்படிங்கிற நேயர் இருக்காங்க, பேசலாம். கனகராஜ் சார் வணக்கம். இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்களுடைய கேள்வியை நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம்.
கனகராஜ் சார், டிவி வால்யூம் கம்ப்ளீட்டா குறைச்சிடுங்க, குறைச்சிட்டு டாக்டர் கிட்ட பேசுங்க சரிங்களா? சரிங்க. அடிக்கடி அலர்ஜி ஜாஸ்தியா வருதுங்க. அலர்ஜி வருதுங்களா உங்களுக்கு? ஆமாங்க, தலை சுற்றல் ஜாஸ்தியா இருக்குங்க. தலை சுற்றல் இருக்கு, அலர்ஜி இருக்கு. ஓகே சார், டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணுங்க. சரிங்க. எதுவுமே இல்ல, சரியாயிடும் சொன்னாங்க. எதுவும் இல்ல, சரியாயிடும் சொல்லிட்டாங்களா? உங்களுக்கு வயசு என்ன ஆச்சு சார்? 42ங்க. என்ன மாதிரியான வேலை பாக்குறீங்க சார்? விவசாயம் பண்றீங்க. சரிங்க சார், நீங்க வந்து போனை கட் பண்ணிருங்க. பிபி சுகர் ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? சரிங்க. அலர்ஜி இருக்கு. அலர்ஜினா என்ன மாதிரியான அலர்ஜி இருக்கு சார்? உடம்பு பூரா அரிப்பு மாதிரி இருக்கா, இல்லன்னா வேற ஏதாவது ஒவ்வாம இருக்குங்களா? கை கால் நடுக்கம் வருது. கை கால்ல நடுக்கம் இருக்கு, தலை சுற்றல் இருக்கு, அப்படிதானே? கண்ணெல்லாம் பொறி தட்டின மாதிரி இருக்கு. கண்ணெல்லாம் பொறி தட்டின மாதிரி இருக்கு. சரிங்க. எதுவும் ஏறி கொண்டு வேலை செய்ய முடியறது இல்ல. சரிங்க, கட்டாயமா உங்களுக்கான தீர்வை நம்ம டாக்டர் சொல்லுவாங்க. நீங்க வந்து போன் கட் பண்ணிட்டு டிவியில பாருங்க சார், சரிங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. தலை சுற்றல் இருக்கான் டாக்டர், அலர்ஜிஸ் அந்த மாதிரி ஒவ்வாமை சொல்றாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அலர்ஜி ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம பாக்கணும். இன்றைக்கு பெரும்பாலும் அலர்ஜி சைனஸ்க்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அந்த மருத்துவரை பார்த்தேன், நான் 15 வருடமா மருந்து சாப்பிட்றேன், 20 வருடமா மருந்து சாப்பிட்றேன், எனக்கு பெரிய குணம் கிடைக்கல அப்படிம்பாங்க. காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியாக தூக்கம் இல்லை அப்படிங்கறது ஒரு காரணமாக இருக்கும். இரண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய புளிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஒரு காரணமாக இருக்கும். அதிக சிந்தனை, ரொம்ப நிறைய வந்து ராத்திரியில தூங்காம ரொம்ப கவலைகளை பற்றி நெகட்டிவ் திங்கிங் சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாகிறது நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில பாத்தீங்கன்னா சினட் கேப்சூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை. இந்த சினட் கேப்சூல் மாத்திரை வந்து காலை 2, மதியம் 2, இரவு 2 உணவுக்கு முன்பு எடுத்துக்கலாம். தலை சுற்றல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு மகாராஜா கேப்சூல்ஸ் சொல்லக்கூடிய மாத்திரை, அதை காலை 2, மதியம் 2, இரவு 2 உணவுக்கு பின்பு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு மாத்திரைக்குமே நீங்க என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய மருத்துவமனையை தொடர்பு கொண்டு, நம்ம மருத்துவமனையில மிஸ்ஸஸ் சுமதி அப்படிங்கிறவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான மருந்துகளை நேரடியா உங்களுடைய வீட்டுக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைப்பாங்க. குறைந்தது ஒரு 6 மாதம் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப வேகமாக இந்த பிரச்சனை குணமாகறத நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை நீங்க சென்னை வருவதற்கோ அல்லது பெங்களூர் வருவதற்கோ ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இந்த சனி ஞாயிறு 2 நாட்கள் என்னை பெங்களூர் மருத்துவமனையில காலையில 8:00 மாலை 3:30 வரலாம் சந்திக்கலாம். அதே போல ஒசூர் மருத்துவமனையில இந்த சனி ஞாயிறு என்ன சாயந்தரம் 6:30 இரவு 9:30 வரலாம் சந்திக்கலாம். ஒருவேளை கோயம்புத்தூர்ல இருந்து உங்களால பெங்களூரோ இல்ல ஒசூரோ வந்து என்ன பார்க்க முடியும்னா கொஞ்சம் நேர்ல வந்து பாருங்க. உங்களுக்கு தேவையான மருந்துகள் என்ன, உணவு கட்டுப்பாடுகள் என்ன, உடற்பயிற்சிகள் என்னங்கறத டீட்டெயிலா நான் சொல்லித்தரேன். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே படிப்படியாக இந்த பிரச்சனை குணமாகறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமா கனகராஜ் சார், டாக்டர் சொல்லிருக்காங்க ஹொசூர்லயும் பெங்களூர்லயும் இந்த சாட்டர்டே சண்டே இருப்பாங்கன்னு. நான் உங்களுக்கு நம்பர் சொல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாக்டா நீங்க உங்களால எங்க போக முடியுமோ, இல்ல பெங்களூர் போக முடியுதா, பெங்களூரோட அட்ரஸ் வாங்கிக்கோங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு பக்கமா ஹொசூர் இருந்ததுன்னா ஹொசூரோட அட்ரஸும் அப்பாயின்மெண்ட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்க டாக்டரை போய் பாக்கலாம். நான் நம்பர் சொல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9500946634 இல்லனா 9500946635. இந்த ரெண்டு நம்பர்ஸ்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஒருவேளை உங்களால டாக்டரை போய் நேர்ல பார்க்க முடியாத பட்சத்துல நீங்க போன் பண்ணீங்கன்னா உங்களுக்கான மருந்துகளை வீட்டுக்கே வந்து அவங்க அனுப்பி வைப்பாங்க. சோ ஒரு 3 மாசமோ 6 மாசமோ உங்களால எப்ப எவ்வளவு முடியுதோ அந்த நாட்கள் வந்து நீங்க டியூரேஷன் ஃபாலோ பண்ணிட்டு நல்லா ஆனதுக்கு அப்புறமும் ஒரு முறை நீங்க டாக்டரை வந்து நேர்ல பாத்தீங்கன்னா என்னென்ன வேறு விஷயங்கள் செய்யணும், என்ன உடற்பயிற்சி செய்யணும் ரொம்ப டீடைல்டா சொல்லி கொடுப்பாங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு எப்பவும் வராம பாத்துக்குவாங்க, அதனால எந்த சந்தேகமும் இல்ல. தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் இப்ப வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம நிறைய பிளேயர்ஸ் பாக்குறோம், ஃபுட்பால் பிளேயரோ இல்ல டென்னிஸ் பிளேயரோ, அத்லெட்டிக்ஸ் கூட அந்த மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கஷ்டப்படுறதையும் அவங்க போயிட்டு ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறதையும் பாக்குறோம். அத வந்து கொஞ்சம் ப்ரொபகண்டா பண்றாங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இவங்களே பண்ணிக்கிறாங்க, இவங்களால எல்லாம் முடியும், நீங்களும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் சொல்றாங்க, இவங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அவங்க முன்வைக்கும் போது ஏன் நம்ம பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு காமன் மேன் போயிட்டு பண்ணிக்கிட்டு அவங்க அவஸ்தப்படுறாங்க.
சோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் தீர்வு அப்படின்னு சொல்ற இடத்துல மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமயே நம்மளுடைய ஆயுர்வேதத்துல எப்படி வந்து இதற்கான தீர்வுகளை உங்களால பலமா கொடுக்க முடியுது அப்படிங்கறத நீங்க விரிவா சொல்லணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு நேயர் இருக்கிறாங்க, சின்னையாங்கிற நேயர் பேசலாம். வணக்கம் சார், இது புதுகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். என்ன வயசாச்சுங்க உங்களுக்கு? சக்கரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்களா? இல்ல, சக்கரை வந்து கொஞ்சம் இன்சுலின் மாத்திரையும் எடுத்துட்டு இருக்கேன். அந்த சக்கரை பாதிப்பினால கண்ணு பார்வை கொஞ்சம் கம்மியா இருக்கு, பல்லெல்லாம் குட்டி போச்சு, இந்த ரெண்டு மூணு ஆபரேஷன் ஆயிருக்கு, இந்த அப்பண்டிக்ஸ், இந்த யூரின் டை, இந்த மாதிரி நிறைய இது எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கான். சரி, இருந்தாலும் இப்ப வந்து இந்த கடுப்பு, கையும் காலம் கடுப்பு, இந்த உணர்வு இல்லாத மாதிரி, இந்த இடது கையெல்லாம் ரொம்ப அதிகமான உணர்வு இல்லாத மாதிரி ஆயிருக்கு. சரிங்க, சரிங்க, நீங்க தொலைபேசி வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலா சொல்லி தரேன். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு அவர் சொல்றத பாக்கும்போது கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 22 வருடமா வந்து இந்த சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சர்க்கரை நோய்க்கு மாடர்ன் மெடிசன் அந்த நோயை அணுகிறதுலயும் நம்மளுடைய ஆயுர்வேத முறைப்படி சித்த முறைப்படி அந்த நோயை அணுகிறதுலயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆயுர்வேத மருத்துவத்தின்படி பாத்தீங்கன்னா உடலுடைய பலத்தை மீண்டும் உடலுக்குள் கொண்டு வருவது அப்படிங்கறதுதான் சர்க்கரை நோயை கழிக்கக்கூடிய ஒரு தீர்வு. அப்படி நம்ம அந்த தீர்வு அளிக்கும் போது பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் கட்டுப்படுவது மட்டுமல்ல, உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள், குறிப்பாக தசைகள், தசை நார்கள், இரத்த குழாய்கள், அதில் ஏற்படக்கூடிய அழற்சிகளை தடுப்பது அப்படிங்கறதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய பிரைமரி ட்ரீட்மெண்ட். மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் ரத்தத்துல எவ்வளவு சர்க்கரை இருக்கு அது கண்ட்ரோலா இருக்கா இல்லையா அவ்வளவுதான். அதனாலதான் பாத்தீங்கன்னா மாடர்ன் மெடிசனை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை நோயும் கட்டுப்படுவது கிடையாது, சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய பாசிபிள் பக்க விளைவுகள்னு சொல்லக்கூடிய டயபெட்டிக் நியூரோபதி, நெஃப்ரோபதின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இரத்த குழாய்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை, கால்கள்ல இருக்கக்கூடிய உணர்ச்சியற்ற தன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் மாறாமல் இருக்கிறது, நாளுக்கு நாள் அதிகமாகிறது. சரி, இந்த பிரச்சனையை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு மூன்று வகையான விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். ஒன்று ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள், பொதுவா அபியங்கம் சொல்லக்கூடிய சிகிச்சை, இலைக்கிழி மற்றும் பொடிக்கிழின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை, அதே போல பிழிச்சல் சொல்லக்கூடிய சிகிச்சை, நவரைக்கிழின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை. இந்த நான்கு சிகிச்சைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு 3 அல்லது 6 வாரங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடல் நல்ல பலப்படுறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது உணவு கட்டுப்பாடுகள். இன்றைக்கு சர்க்கரை நோய் ஏற்படும் போது எல்லாருமே நம்ம போக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் எதா இருக்கு, எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கறது தான் இருக்கே தவிர எதை சாப்பிடணும் அப்படிங்கறது இருக்கிறது கிடையாது. இதுதான் நம்மளுடைய மருத்துவ முறைக்கும் மாடர்ன் மெடிசனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். நம்ம மருத்துவ முறையை பொறுத்தவரையில நம்ம என்ன சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சாப்பிடணும், எந்தெந்த ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக சேர்க்க வேண்டும், எந்த காய்கறிகள் அதிகமாக சேர்க்க வேண்டும், எந்த பழங்கள் அதிகமாக சேர்க்க வேண்டும், எந்த வகையான உடற்பயிற்சிகள் உங்களுக்கு வயதுக்கேற்றாற் போல நீங்கள் அதிகம் செய்ய வேண்டும்ங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது அப்படிங்கறது இரண்டாவது ட்ரீட்மெண்ட். மூன்றாவது நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில பாத்தீங்கன்னா ரசாயன சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரெஜுவனேஷன் தெரப்பின்னு சொல்லக்கூடிய சில வகையான மருந்துகள் இருக்கு. அந்த மருந்துகளை சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து எடுக்க ஆரம்பிக்கும் போது சர்க்கரை நோய் கட்டுக்குள் வருவது மட்டுமல்ல, இன்சுலின் டிபெண்டா நீங்க இருந்தீங்கன்னா கூட 6 மாதம் நாங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க ஃபாலோ பண்ணும்போது இன்சுலின் தேவையே இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுறதையும் பார்க்க முடியும். அதே போல சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகள், நீங்க சொல்லக்கூடிய கை கால் கருப்பா இருக்கு, கை கால்கள் உணர்ச்சியற்ற தன்மை இருக்கு, நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து குணமாகறதையும் நம்ம பார்க்க முடியும். அதனால வந்து உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு முறை நம்மளுடைய மருத்துவமனைக்கு வாங்க. சென்னையில கோடம்பாக்கம், அம்பத்தூர், திருவள்ளூர், பெங்களூர், ஓசூர், பாண்டிச்சேரி மற்றும் மருத்துவ முகாம்கள் பார்க்கும்போது திருச்சி, மதுரை, வேலூர், இந்த இடங்கள்லாம் மருத்துவ முகாம்கள் இருக்கு. இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய சர்க்கரை லேட்டா நீங்க டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய மருந்துகள், இந்த எல்லா லிஸ்டையும் எடுத்துட்டு வந்து நம்ம மருத்துவர்களை சந்திச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான தனிப்பட்ட சிகிச்சை திட்டம் என்னங்கறத அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க.
கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வேகமாக குணமாகறத பார்க்க முடியும். இப்ப அந்த கை கால்கள் உணர்ச்சியற்ற தன்மையை குறைப்பதற்கு மகாராஜ தைலம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. மகாராஜ தைலம் வாங்குங்க, சூடு பண்ணுங்க, கை கால்கள் எல்லாம் நல்லா தடவுங்க, ரத்த ஓட்டம் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும், கை கால்களில் இருக்கக்கூடிய கருமையான தன்மை குறையும், அந்த உணர்ச்சியற்ற நம்னஸும் கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நம்ம பாக்கலாம். நிச்சயமா டாக்டர், அவங்களுக்கான தீர்வு உடனடி தீர்வும் நீங்க கொடுத்திருக்கீங்க. அடுத்ததா பழனியில இருந்து ஹம்சவேணி அப்படிங்கிற நேயர் இருக்காங்க. ஹம்சவேணி மேடம் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம் மேடம், தொடர்பில் இருக்கீங்க, டாக்டர் இருக்காங்க. எந்த நேரத்துலமா இந்த இடுப்பு வலி அதிகமா தெரியுது? எந்த நேரம் வேலை செய்யும் போது கூட அப்படிக்கா தெரியுது இல்லைங்க சார். எந்த நேரம் அப்படியே ரொம்ப கடுகடுக்கிற மாதிரி ரொம்ப வலிக்குதுங்க சார். லெப்ட் சைடு காலு ஃபுல்லா அப்படியே கடுகடுக்கிற மாதிரி இருக்குதுங்க சார். ஒரு நேரம் அப்படியே மரமரப்பா இருக்கிற மாதிரி இருக்குதுங்க சார். இடுப்பு வலி ரொம்ப ஒண்ணுமே செய்ய முடியலைங்க சார். நிறைய வைத்தியம் பாத்துட்டேங்க சார், ஸ்கேன் சிடி ஸ்கேன் எடுத்து பாத்தேங்க சார், எதுவுமே இல்லமா அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். சரிங்கம்மா, நீங்க தொலைபேசி வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வு நான் சொல்லி தரேன். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடுப்பு வலிகள் ஏற்படும் போது எல்லாம் நம்ம எதிர்பார்க்கறது என்ன, சில மாத்திரைகளை சாப்பிட்டா நம்ம உடம்பு குணமாயிருமா, சீக்கிரம் இந்த வலிகள் குறைந்துருமா தான் எதிர்பார்க்கிறோமே தவிர, இது திரும்ப வராமல் இருப்பதற்கு அந்த இடுப்பு சம்பந்தப்பட்ட எலும்புகளை, தசைகளை, நரம்புகளை எவ்வாறு பலமாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம அதிகமான அக்கறை செலுத்துறது இல்ல. பெண்களுக்கு வந்து பொதுவாகவே இடுப்பில் இருக்கக்கூடிய எலும்புகள் அதிகமாக அழுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமா. சோ அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம செய்ய வேண்டியது எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகளை முதல்ல சாப்பிடணும். ஏதாவது ஒரு கீரை ஒரு நாளைக்கு 75 கிராம் எடுத்துக்கோங்க. அதே போல ஏதாவது ஒரு காய்கறி தினசரி 100 கிராம் எடுக்க ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு குறைந்தது 2-3 லிட்டராவது தண்ணீர் குடிங்க. அதே போல இரவு நேரங்கள்ல குறைந்தது 6 மணி நேரமாவது தூங்குங்க. இந்த 4 விஷயத்தை நீங்க பண்ண ஆரம்பிச்சாதான் ஓய்வு நேரங்கள்ல எலும்புகளுக்கு தேவையான செரிமானமும் மூட்டுகளுக்கு தேவையான ரத்த ஓட்டமும் அதிகமாகும். பழனியில இருந்து பேசுறீங்க, இப்ப உங்களுடைய வலியை குறைப்பதற்கு குணமாக்குவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாராஜா கேப்சூல்ஸ்மா. இந்த மாத்திரைய காலை 2, மதியம் 2, இரவு 2 உணவுக்கு முன்பு எடுத்துக்குங்க. மகாராஜ தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய், அந்த எண்ணெய் நம்மளுடைய மருத்துவமனையிலேயே கிடைக்கும், உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மருந்து கடைகள்ல கூட நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த எண்ணெயை ஒரு 20 மில்லி எடுத்து லேசா சூடு செய்யுங்க. ராத்திரி படுக்கும் போது இடுப்பில் இருந்து அந்த கால் முழுவதும் பின்பக்கமா நல்லா தடவுங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கொஞ்சம் வெந்நீர் வைத்து 1/2 மணி நேரம் ஒத்தடம் கொடுங்க. கரெக்டா நான் சொல்லக்கூடிய மகாராஜா கேப்சூல்ஸையும் மகாராஜா தைலத்தையும் ஒரு 3-6 மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப வேகமாக அந்த இடுப்பு வலி, நரம்புகளில் இருக்கக்கூடிய அழுத்தத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படுறத பார்க்க முடியும். ஒருவேளை உங்க ஊர்ல மகாராஜ தைலமோ மகாராஜ கேப்சூல்ஸோ கிடைக்கவில்லை அப்படின்னா நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் பிரசில்லா அல்லது மிசஸ் சுமதினு இருக்கவங்க ரெண்டு பேர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான மருந்துகளை நேரடியா வீட்டுக்கே அனுப்பி வைப்பாங்க. கரெக்டா ஃபாலோ பண்ணுங்கம்மா, சீக்கிரமா இந்த பிரச்சனை குணமாயிரும். நிச்சயமா டாக்டர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல தொடர்பு கொண்டு பேச வேண்டிய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 9500946634 இல்லனா 9500946635 இந்த ரெண்டு நம்பர்ஸ்ல நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க. சோ வேற ஏதாவது பிரச்சனைகள், டிவியில சொல்ல முடியல என்னால அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க அதையும் சொன்னீங்கன்னா அதற்கான மருந்துகள் என்ன, எந்த நேரத்துல எடுக்கணும் அப்படிங்கறதையும் நிச்சயமா கிளியரா சொல்லுவாங்க. அது கிட்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், பெட்டர் ஆனதுக்கு அப்புறம் பக்கத்துல வரலாம் இல்லையா டாக்டர்? இன்னொரு காலரும் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யாரீங்க இருந்து பேசுறீங்க? பேசலாம் சார், உங்க பேர் சொல்லுங்க. நானே பேசுறேன். சொல்லுங்க மேம், டாக்டர் இருக்காங்க. எனக்கு வந்து உடம்பு சுகர் கிடையாது, பிரஷர் கிடையாது. சரி, ஒரு 7 வருஷம் இந்த தாயமாயிரை நின்றுச்சு, பெரிய நின்றுச்சு. சரிங்கம்மா. வந்து இப்ப 80 கிலோ 82 கிலோ ஆயிடுச்சு உடம்பு. சரி, அதிகமான பசி. ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா பசி எடுக்கிறதுனால சாப்பிடுற மாதிரி இருக்கு. சரி, சாப்பிட தலைவலி வந்து 30-35 வருஷமா தலைவலி ரொம்ப கஷ்டம் வந்துடும். இப்ப நடந்தா கால் வலி, இடுப்பு வலி அதிகமா இருக்கு. சரி,
இப்ப ஒரு 80-82 கிலோ இருக்கு உடம்பு, அசதி அடிக்கடி வந்துருது, சாப்பிட பசி வந்துகிட்டே இருக்கு. சரி, அது என்ன காரணம்னு எனக்கே தெரியல. ரொம்ப சிந்தனைகளும் ரொம்ப அதிகமாமா? ஆமா, சிந்தனைகள் கோபங்களும் ரொம்ப கொஞ்சம் கூடுதல் தான் இல்லையா? கோபங்கள்லாம் கூட கொஞ்சம் குறைச்சிருக்கு. சரிங்கம்மா, நீங்க தொலைபேசி வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வு என்னங்கறத நான் டீட்டெயிலா சொல்லித்தரேன். பொதுவா பாத்தீங்கன்னா சிலருடைய குணாதிசயம் அப்படின்னு சொல்லுவோம், பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து அவங்க எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, சுத்தமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. காலையில எங்கேயாவது கிளம்பணும்னா, ஒரு இடத்துக்கு போகணும்னா, அந்த பர்டிகுலர் 10 மணிக்கு அங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி செய்யக்கூடிய வேலை, செய்யக்கூடிய அவங்க உடுத்தக்கூடிய உடையில இருந்து எல்லாமே ரொம்ப நீட்டா பர்ஃபெக்டா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா அதிகமான யோசனை இருக்கும். அந்த யோசனை மிக அதிகமாகும் போது உடலுடைய அமிலத்தன்மை ரொம்ப அதிகமாகும். அந்த அமிலத்தன்மை அதிகமாகும் போது நமக்கு கடுமையான பசி எடுத்துக்கொண்டே இருக்கும். 2 மணி நேரத்துக்கு 1 முறை, 3 மணி நேரத்துக்கு 1 முறை ஏதாவது சாப்பிட்டா தான் வயத்துல இருக்கக்கூடிய எரிச்சல் குறையும், வயத்துல இருக்கக்கூடிய வயிறு கொஞ்சம் கம்ஃபர்டா இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, உடல் எடையை குறைக்கக்கூடிய அல்லது உடல் எடையை மேனேஜ் பண்ணக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதை விடுத்து கிடைக்கிறதெல்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். அந்த மாதிரி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது உடல் எடை ரொம்ப வேகமாக அதிகமாக ஆரம்பிக்கும். குறிப்பாக பெண்களுக்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் இயற்கையாகவே அதிகமாகும், பட் இந்த டைம்ல இன்னும் அதிகமாகும். அப்போ அதனால உடல் வலி, முதுகு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். சோ உங்களுக்கு குழந்தையம்மாள், உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உடலை சுத்தப்படுத்தக்கூடிய டீடாக்ஸ் தெரப்பி அப்படிங்கறத ஒண்ணு நம்ம எடுத்துக்கணும். இரண்டாவது மனப்பயிற்சி, மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இது ரெண்டும் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே 2-4 மாதத்துக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகமான பசி வந்து குறையறத நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல உணவு கட்டுப்பாடுகளும் நாங்க கொடுப்போம். உணவு கட்டுப்பாடுகள் அப்படின் போது, ஐயோ நான் சாப்பாடை குறைச்சிட்டா எப்படி பசி தாங்குவேங்கிற கவலை நம்ம எல்லாருக்குமே வரும். நாங்க உங்களுக்காகவே என்ன பண்ணிருக்கோம்னா, உங்களை மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்காகவே என்ன பண்ணிருக்கோம்னா, 8 முறை சாப்பிடக்கூடிய உணவுகளை வகுத்திருக்கிறோம். காலையில 7 மணிக்கு என்ன சாப்பிடணும், 9 மணி, 11 மணி, 1 மணி, 4 மணி, 7 மணி, திருப்பி 9 மணி. சோ இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் நீங்க ஃபாலோ பண்ணும்போது, இதுல இருக்கக்கூடிய உணவு முறைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமா நீங்க வீட்டுல ஃபாலோ பண்ணக்கூடியது. ஆனா இது உடல் எடையை அதிகரிக்காது, அதே நேரத்துல உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய உணவு முறைகள். சோ இதை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப வேகமா உங்களுடைய உடல் எடை குறையறத பாக்கலாம். நாங்க சொல்ற மாதிரி 6 மாதம் முதல் 1 வருடம் வரை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் குணமாகறத நம்ம பார்க்க முடியும். நீங்க தஞ்சாவூர்ல இருக்கீங்க, உங்களால முடியும்னா இந்த சனிக்கிழமை என்று பாத்தீங்கன்னா பெண்களுக்கான உடல் பருமன் சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் ஜெயரூபா வந்து பாண்டிச்சேரி வராங்க. பாண்டிச்சேரி மருத்துவமனையில அவங்களை காலையில 9:00 மாலை 5 மணி வரை நேர்ல சந்திக்கலாம். நீங்க ஒரு முறை போய் அவங்களை சந்திச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான உணவு கட்டுப்பாடுகள் என்ன, மருந்துகள் என்ன, என்ன டீடாக்ஸ் தேவை, உடலை சுத்தப்படுத்தக்கூடிய பேதிக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் என்னங்கறத பத்தி டீட்டெயிலா சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு இந்த வாரம் அவங்களை பார்க்க முடியலனா, அடுத்த வாரம் அடுத்த சனி ஞாயிறு 2 நாட்கள் நம்மளுடைய டாக்டர் அருள் மற்றும் டாக்டர் ஜெயகாந்தன் 2 மருத்துவர்கள் திருச்சிக்கே வராங்க. அவங்கள நீங்க நேர்ல போய் பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப வேகமாக உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் குறையறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமா டாக்டர், அவங்களுக்கு சொன்னீங்களோ இல்லையா, நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஆர்வமா நினைக்கிட்டு இருக்கேன், யூஸ்வலா உடம்ப குறைக்கணும்னா இந்தந்த நேரங்களில் சாப்பிடவே கூடாது சொல்லுவாங்க. நீங்க 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றது கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு அப்படியே தேனை வந்து காதல ஊத்துற மாதிரி இருக்கும். என்ன மாதிரியான உணவுகளா இருக்கும் டாக்டர் அந்த 2 மணி நேரத்துக்கு சாப்பிடுறது? பொதுவா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு பேச்சுலர், அதாவது வந்து சமைக்க தெரியாத ஒரு நபர், உடல் எடையை குறைக்கணும்னா என்ன தேவை அப்படிங்கறத யோசிச்சு திங்கள் முதல் ஞாயிறு வரை, காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் வரை என்ன சாப்பிடணுங்கிறத ரொம்ப அழகான கிளாசிபிகேஷனா பண்ணிருக்கோம். இந்த ஒரு உணவுல பாத்தீங்கன்னா உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடன்ஸ் நிறைய கிடைக்கும், புரதச்சத்து ரொம்ப நிறைய கிடைக்கும், மெக்னீசியம் சம்பந்தப்பட்ட, பாஸ்பரஸ் சம்பந்தப்பட்ட, பொட்டாசியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கிடைக்கும். அதே போல கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னும் போது மிக குறைவான கார்போஹைட்ரேட்ஸ். இப்ப காலையில நீங்க 4 இட்லி சாப்பிட்டு தான் 1 மணிக்கு சாப்பாடு சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. காலையில கோதுமை சம்பந்தப்பட்ட, கம்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொள்வது போலவே காலையில 1 அரை முடி தேங்காய் விடுங்க,
கட் பண்ணுங்க, காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு அதை சாப்பிடலாம். இதை செய்யறதுக்கு வந்து மிகப்பெரிய சமையல் கலை அவசியமே கிடையாது. மதிய உணவுன்னு வரும்போது, 11 o'clock வரும்போது ரெண்டு கேரட் எடுத்து கட் பண்ணுங்க, சாப்பிடுங்க. இதுக்கும் பெரிய சமையல் நமக்கு தேவை கிடையாது. மதிய உணவுன்னு வரும்போது ஏதோ ரெண்டு காய்கறி, இல்ல நீங்க ஹோட்டல்ல சாப்பிடறதா இருந்தா தாராளமா அதை கூட சாப்பிடலாம். ஒரு 4 o'clock வரும்போது இன்றைக்கு வேக வைத்த சோளமும் வேக வைத்த பயறுகளும் மார்க்கெட்ல எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கு, அதை சாப்பிடலாம். இரவு உணவுன்னு வரும்போது மீண்டும் நீங்க ஹோட்டல்ல சாப்பிடறதா இருந்தா சாப்பிடுங்க. இரவு படுக்கும் போது பால்ல வந்து பனங்கற்கண்டோ அல்லது தேனோ கலந்து சாப்பிடுங்க. காலை எழுந்தவுடன் அதே போல கொஞ்சம் கிரீன் டீயோ அல்லது வந்து பிளாக் டீயோ சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பால் உணவுகளை குறைங்க அப்படின்னு சொல்லுவோம். சோ இது இந்த மாதிரி ஒரு உணவுகள் தான். இதை செய்யறதுக்கு நம்ம ஒன்னும் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லையே, யார் வேணா செய்யலாமே. இதோட பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, உடல் இயங்கத்திற்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இதுல இருக்கு. நீங்க 4 இட்லி சாப்பிட்டுதான் 2 மணி நேரம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தேங்காவை நீங்க அரை மூடி சாப்பிட்டீங்கன்னா நீங்க 2 கிலோமீட்டர்ல 8 கிலோமீட்டர் நடக்கலாம், உங்க உடம்புல அவ்வளவு ஆரோக்கியம் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு உணவு பழக்கங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 months இதை ஃபாலோ பண்ணி 29 kilo வரை குறைந்தவர்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க. சூப்பர் டாக்டர், இன்னைக்கே வந்து ஃபாலோ பண்றதுக்கு நிறைய பேர் தயாரா இருப்பாங்க. ஆனா ஒரு ஒரு சின்ன டவுட் இருக்கு டாக்டர், தேங்காய் அப்படின்னும் போது கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இப்போ நாம வந்து நிறைய நெட்ல எல்லாம் போய் சர்வ் பண்ணி பார்த்தா இல்ல தேங்காய் சமைச்சதுக்கு அப்புறம் தான் அது கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறாங்க, இதுல எது உண்மை? ஏன் வந்து தேங்காயை காலையில எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க? பச்சையாக சாப்பிடக்கூடிய எந்த உணவுமே பாத்தீங்கன்னா உடல் ஒரு அளவுக்கு தான் கிரகிக்க முடியும், தேவையில்லாத விஷயத்த வெளியில அனுப்பும். சோ அந்த வகையில பார்க்கும்போது தேங்காயில அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறத நம்ம பாக்குறோம். தேங்காய் வந்து உடலுக்கு தேவையான கொழுப்பு, அதாவது 5 gram வரை இருக்கக்கூடிய கொழுப்புகளை நமக்கு கொடுக்குது. 5 gram கொழுப்புங்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 700 to 1000 calorie வரை கொடுக்கக்கூடியது. நீங்க சாப்பிடுற 2 மிளகாய் பஜ்ஜியை விட கொழுப்பு அதுல குறைவா தான் இருக்கு. நீங்க சாப்பிடுற 1 லட்டில் இருப்பதை விட கார்போஹைட்ரேட்ஸ் அதுல குறைவா தான் இருக்கு. சோ அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது நமக்கும் இயற்கை உணவு சாப்பிட்ட ஒரு திருப்தி. பொதுவா உடல் எடை குறையணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இனிப்பு சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம். ஆனா இந்த மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய சுக்ரோஸ் இருக்கக்கூடிய பொருட்களை உணவா நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு இனிப்பு சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும், அதே நேரத்துல உடலுடைய பாதிப்புகளும் இல்லாமல் இருக்கும். சூப்பர் டாக்டர், இதை விட வேற என்ன வேணும்? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து விஷயங்கள் இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது. தேங்காயை காலையில சாப்பிடலாம், எல்லாரும் இன்வெல்ட் வீட்டுல தேங்காய் வாங்கி உடச்சு வச்சிருவாங்க, காலையில டிஃபன் ஈஸியா முடிஞ்சிடும். டாக்டர், நீங்க அடிக்கடி சொல்றீங்க பக்கத்துல இருக்கிறவங்க பாக்க முடியலன்னா நாங்க கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்றோம், நீங்க வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாமளும் நம்பர் சொல்லிட்டு இருக்கோம். இந்த வாரம் எந்த இடத்துக்கு கேம்ப்ல இருக்கீங்க? இந்த வாரம் பாக்கும்போது சனி ஞாயிறு 2 நாட்கள் என்னை வந்து காலையில பெங்களூர் மருத்துவமனையில 8 மணியிலிருந்து 3:30 வரையிலும் சந்திக்கலாம். ஒசூர் மருத்துவமனையில மாலை 6 மணியிலிருந்து 9:30 வரையிலும் என்ன சந்திக்கலாம். அதே போல நம்மளுடைய மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா அவர்கள் கருமுட்டை பை நீர்க்கட்டிகள், கருப்பை கட்டிகள், மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் சருமன் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுடைய சிகிச்சை அளிக்கக்கூடிய சிறப்பு சித்த மருத்துவர், அவரை வந்து நம்மளுடைய பாண்டிச்சேரி மருத்துவமனையில வர சனிக்கிழமை அன்று காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையிலும் நேரில் சந்திக்கலாம். அதே போல டாக்டர் சரண்யா அவர்கள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மூல நோய் சம்பந்தப்பட்ட, அதே போல குடல் இறக்கம் சம்பந்தப்பட்ட, குறிப்பா இன்சிஷனல் எர்னியான்னு சொல்லுவோம், நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்கான ஆபரேஷன் பண்ண பிறகு அந்த இடத்துல குடல் இறக்கம் வரும், அந்த இடத்துல திருப்பவும் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆபரேஷனை தடுப்பதற்கு தேவையான ஆயுர்வேத சிகிச்சை அளிக்கக்கூடிய சிறப்பு ஆயுர்வேத மருத்துவர், அவரையும் பாண்டிச்சேரி மருத்துவமனையில சனிக்கிழமை காலை 9:00 to 6:00 வரை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறலாம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாரமும் என்னை வந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலை 9:00 to 1:00 வரை திருவள்ளூர் மருத்துவமனையிலையும், மதியம் 2:00 to 5:00 வரை அம்பத்தூர் மருத்துவமனையிலையும் நேரில் சந்திக்கலாம். டாக்டர் சரண்யா அவர்களை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்று, இன்று கூட வியாழக்கிழமை தான், இன்றைக்கு பாத்தீங்கன்னா மத்தியானம் 2:00 to 5:00 வரை அவங்களை அம்பத்தூர் மருத்துவமனையில சந்திக்கலாம். நாளை அதாவது வந்து வெள்ளிக்கிழமை அன்று காலை 9:00 to 2:00 வரை டாக்டர் ஜெயரூபா அவர்களை அம்பத்தூர் மருத்துவமனையில சந்திக்கலாம். அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா திருச்சியில மருத்துவ முகாம் இருக்கு, டாக்டர் ஜெயகாந்தன் டாக்டர் அருள் 2 பேர் திருச்சிக்கு வராங்க. நம்ம மருத்துவமனையை நீங்க தொடர்பு கொண்டீங்கனாலே உங்களுக்கு எந்த வாரம் எந்தெந்த மருத்துவர்கள் கேம்ப்ல இருக்காங்க, எப்ப பாக்கலாங்கிற தகவலை சொல்லிக் கொடுப்பாங்க. கொஞ்சம் அதுபடி நீங்க பிளான் பண்ணிட்டு வந்து தாராளமா பாக்கலாம்.
மருத்துவ முகாம்களை மருத்துவர்களை சந்திப்பதற்கு எந்த விதமான ஆலோசனை கட்டணமும் கிடையாது. உங்களுக்கு என்ன மருந்துகள் தேவைன்னு சொல்லுவாங்க, அதே போல உங்களுக்கு தேவையான உணவு கட்டுப்பாடுகள் கொடுப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணலாம். தேவைப்பட்டா சென்னையோ அல்லது பாண்டிச்சேரியோ வந்து உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சிகள்ல நீங்க இன்னும் நல்லா கவனம் செலுத்தலாம். நிச்சயமா இது ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்குவாங்க. நம்மள டாக்டர் இன்னொரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யாரெங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் சோனிமுத்து மேடம், காரைக்குடியில இருந்து பேசுறேன் மேடம். சரிங்க, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க சார். குதிங்கால் வலி இருக்குங்க சார் அந்த கால்லயும். ஓ, என்ன வயசாச்சு சோனிமுத்து உங்களுக்கு? 50 வயசாச்சுங்க சார். எந்த நேரங்கள்ல இந்த வலி அதிகமா இருக்கு? காலையில எழுந்துக்கும் போதா சார்? காலம்பர படுத்து எந்திரிச்சதுன்னா வலி இருக்குங்க சார். கொஞ்சம் தொலை நடந்தோம்னா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு சார். அப்புறம் இந்த வேலையில அந்த தெரிய மாட்டேது சார். படுத்து எந்திரிச்சா சார் பயங்கர வலி இருக்கு. சரிங்க சோனிமுத்து, தொலைபேசி வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலா சொல்லி தரேன். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த குதிகால் வலிங்கிறது இன்றைக்கு பெரும்பாலும் ஆண்கள் பெண்களும் இருவருக்குமே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே சொல்லலாம். நிறைய பெண்கள் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா எங்கிட்ட வரும்போதே கண்ணீரோட அழுவாங்க சார். இரவு நேரங்கள்ல சிறுநீர் வருது, கழிக்க எழுந்திருக்கிறோம், அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த குதிகால் வலியினால செவரை பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க போக வேண்டியிருக்கு. சில நேரங்கள்ல போறதுக்குள்ள சிறுநீர் வந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறவங்க நிறைய பெண்கள் இருக்கிறத பாக்குறோம். சோ இந்த குதிகால் வலி அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை. இதை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு மருந்து நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஹீல் கேர் கேப்சூல்ஸ் சொல்லுவோம். ஹீல் அப்படின்னா குதிகால் சொல்லுவோம், கேர் குதிகால ஏற்படக்கூடிய வலிகளை குணப்படுத்தக்கூடிய மாத்திரைன்னு அர்த்தம் அது. அந்த ஹீல் கேர் கேப்சூல்ஸ காலை 3 மாத்திரை, இரவு 3 மாத்திரை, உணவுக்கு முன்பு சிறிதளவு வெந்நீர்ல கலந்து சாப்பிடணும். ஒரு 3 அல்லது 6 மாத காலம் தொடர்ந்து இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. உங்களுடைய குதிகால் வலி வேகமாக குணமாகறத நம்ம பார்க்க முடியும். அதே போல மகாராஜா தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெயை வாங்கிட்டு வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல இரவு படுக்கும்போது தடவி கொஞ்சம் வெந்நீர் வைத்து உத்தரம் கொடுங்க. சார் நீங்க நம்மளுடைய மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டுங்க. டாக்டர் பிரிசில்லா இருப்பாங்க அல்லது மிஸ்ஸஸ் சுமதி இருப்பாங்க. யாராவது ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு ஹீல் கேர் கேப்சூல் சொல்லக்கூடிய மாத்திரை அதே போல மகாராஜா தைலம் வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நேரடியா உங்களுடைய முகவரிக்கே அனுப்பி வைப்பாங்க. ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடுங்க, சரியாகும். நீங்க காரைக்குடியிலிருந்து பேசுறீங்க, உங்களால முடியும்னா ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை நான் மதுரையில இருப்பேன். நீங்க காரைக்குடியில இருக்கிறது ஒரு முறை நீங்க மதுரைக்கு வர முடியும்னா 2வது ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை நேர்ல வாங்க, நான் உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் என்னங்கறத டீட்டெயிலா சொல்லித்தரேன். நிச்சயமா கேம்ப் பத்தின விஷயங்கள் தெரியணும்னாலோ இல்ல டாக்டர்ஸ் தொடர்பு கொண்டு பேசணும்னாலோ இல்ல அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணனாலோ நான் நம்பர் சொல்றேன், அந்த நம்பர்ஸ்ல நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். மருந்துகள் அவசியம்னாலும் நீங்க அந்த நம்பர்ஸ்ல காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. 9500946634 இல்லனா 9500946635 இந்த ரெண்டு நம்பர்ஸ்ல நீங்க காண்டாக்ட் பண்ணி பேசலாம். டாக்டர், மூற்று மாற்று அறுவை சிகிச்சை ஏன் தேவையில்லை? நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவ முறையில ஏன் அந்த மாதிரியான ஒரு ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம உடனே ஒரு கியூர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஏன் அந்த அறுவை சிகிச்சை இல்லாம நம்ம இதுல எந்த அளவுக்கு பெஸ்டா நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் அமைது? பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலத்துல ஒரு நியூ டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட், உங்களுக்கு முட்டு தேஞ்சிருச்சா இல்ல லிகமெண்ட் டயர் ஆயிடுச்சா என்ன பண்றாங்கன்னா உங்களுடைய எலும்பு மஜ்ஜையிலிருந்து உங்களுடைய சில திரவத்தை எடுத்து அதுல இருக்கக்கூடிய திசுக்களை கல்ச்சர் பண்ணி வளர வச்சு அதை உங்களுடைய மூட்டுக்குள்ள செலுத்தும் போது எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாமல் உங்களுடைய மூட்டு குணமாகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு சென்னையில லேட்டஸ்டா அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். இததான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆயுர்வேதத்துல சொல்றோம். நம்ம சொல்லக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகள், நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள், நம்ம கொடுக்கக்கூடிய உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள் எல்லாமே உடலுக்கு தெரியும் எந்த இடத்துல பாதிப்பு இருக்குன்னு. உடல் வந்து பொதுவா இன்னைக்கு ஒரு லங்ஸ்ல ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா தேவையான ஒரு வெள்ளை அணுக்களை அந்த இடத்துல அனுப்பி அந்த லங்ஸ் இன்ஃபெக்ஷனை குணப்படுத்துது. அதே போல ரத்தத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா சிவப்பணுக்கள் சம்பந்தப்பட்ட வெள்ளை அணுக்களை அனுப்பி அதை குணப்படுத்துது. உடல்ல வந்து தோல்ல ஒரு காயம் வருது, உடலுக்கு தெரியும் தேவையான திசுக்கள் அந்த இடத்துல எந்த ஊட்டச்சத்துக்கள் கொடுத்தா அந்த காயம் வேகமாக ஆறி தழும்பு இல்லாமல் போகும் அப்படிங்கறது நமக்கு சரி பண்ணுது. எலும்பு உடையுது, சேர்த்து வச்சு கட்டும், எலும்பு திசுக்கள் வளருது, அது சரியாகுது. அப்ப மூட்டுல இருக்கக்கூடிய ஒரு தேய்மானமோ அல்லது மூட்டுல இருக்கக்கூடிய எண்ணெய் பசையுடைய குறைபாடோ அல்லது மூட்டுல இருக்கக்கூடிய காட்லேஜ் கம்ப்ளீட்டா உங்களுக்கு டேரப் ஆயிருச்சு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய பிரச்சனையா இருந்ததுன்னா
அப்ப உடம்புக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டத்தை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும்னா, அதாவது பஞ்சகர்ம சிகிச்சைகள், ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய மருந்துகள், ரசாயனம் சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டை நம்ம கரெக்டா நம்ம கொடுத்தோம்னா உடல் பலவீனமாக இருக்கக்கூடிய உடல் பகுதிகளை பலப்படுத்த போகிறது, அந்த பிரச்சனை குணமாக போகிறது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து உடலே செய்வதற்கு என்ன சப்போர்ட் சிஸ்டம் தேவையோ அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்தோம், உடம்பு தானாவே குணமாயிருச்சு. 5000 வருடங்களுக்கு பிறகு இப்ப சொல்றாங்க ஒரு திசுவை எடுத்து கல்ச்சர் பண்ணி திருப்பி உங்க மூட்டுக்குள்ள அனுப்புவோம், அது வந்து குணமாகும் சொல்றாங்க. சோ அப்பனா நம்ம ஆயுர்வேதத்தில் இத்தனை வருடங்களாக செய்து கொண்டிருந்த சிகிச்சை எவ்வளவு கரெக்டா செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத இன்னைக்கு சயின்ஸ் வந்து வேலிடேட் பண்ணிருக்கிறத நம்ம பாக்கணும். சோ அதனால நிச்சயமா மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை தேவை கிடையாது. அறுவை சிகிச்சை இல்லாமல் அவை குணமாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நிச்சயமா டாக்டர், இந்த காலகட்டத்தில் எல்லாரும் நிறைய படிச்சுட்டோம், எங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படிங்கறது தான் முதல்ல இருப்பாங்க. எங்களுக்கு வேணும், நாங்க எடுத்து பார்த்தாதான் நாங்க நம்புவோம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு பதிலா தான் நான் இதை பாக்குறேன். அறுவை சிகிச்சை இல்லாம கட்டாயமா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமே மூட்டுகள்ல நம்மளுக்கு அந்த வலிமை வரும் அப்படிங்கறது ரொம்ப நல்ல விஷயம் தான். இப்போ நிறைய பேர் பாக்குறோம் L4 L5 ஜாயின்ட்ஸ்ல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. ஈவன் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கு கூட அங்க ஒரு கம்ப்ரஷன் இருக்கு, நீங்க வந்து செட்டிங் போஸ்டர் மாத்தணும், சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணணும், அந்த முதுகுல வந்து பேக் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பாக்குறோம். இன்னும் சில விஷயங்கள் சொல்றாங்க, L4 L5 வந்து பிறக்கும் போதே அங்க வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், பிறவி குறைபாடாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்மளுடைய ஆயுர்வேத முறைப்படி மாத்த முடியுமா டாக்டர்? பொதுவா பாத்தீங்கன்னா முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எந்த விதமான பாதிப்புகளாக இருந்தாலும் உடற்பயிற்சிகள், முதுகுத்தண்டை பலப்படுத்தக்கூடிய உணவு முறைகள், அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆகாம நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும்னா நிச்சயமா முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப ஸ்கோலியோசஸ் அண்ட் கைஃபோசஸ் சொல்லுவோம், முதுகுத்தண்டு வளைவு இருக்கக்கூடிய முன்பக்க வளைவு பின்பக்க வளைவுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா நிறைய பிளேட் எல்லாம் வச்சு முதுகுத்தண்டை பேக் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்றாங்க. அதே மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமலேயே பாத்தீங்கன்னா ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகளை 1 வருடத்திற்கு 2 வார காலம் அப்படிங்கிற மாதிரியும், முதுகுத்தண்டை பலப்படுத்தக்கூடிய உணவு முறைகள், உடற்பயிற்சிகள், அதே போல நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள், ரசாயன மருந்துகள் அப்படிங்கறத நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணோம்னா நிச்சயமாக இந்த வளைந்திருக்கக்கூடிய முதுகுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அறுவை சிகிச்சையே இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாவே நம்மளோட லைஃப் மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. நிச்சயமா டாக்டர், இப்ப நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா சொல்லிருக்கீங்க, பட் பாத்துட்டு இருக்க சில நேயர்கள் யோசிப்பாங்க, ஐயோ நான் ஆபரேஷன் அண்டர்கான் பண்ணிட்டனே, என்னால திருப்பி மறுபடியும் அந்த ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியுமா, ரீகெயின் பண்ண முடியுமா நினைக்கக்கூடிய நேயர்களுக்கு உங்களுடைய பதில் வேணும். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, பேசிட்டு வந்தலாம். வணக்கம், இது பொதுகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, யார் இங்க பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எங்க பேர் வேதவல்லி, முசிறில இருந்து பேசுறேங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, உங்க கேள்வியை கேளுங்கம்மா. டாக்டர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், நான் வெயிட் வந்து 68 கிலோ இருக்கேங்க சார். சரிங்கம்மா. ஹைட் வந்து 4.5 அடி தான். சரி. எனக்கு வந்து என் உடம்பு எடை குறையணும், அதனால குறைக்க முடியும். பேக் பெயின் வலி வருதுங்க. ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இருக்க முடியாது, தொடர்ந்து இடுப்பு வலி தான் அதிகமா இருக்கு, முதுகு வலி. சரிங்கம்மா. பாதமும் அதாவது நின்று சமைக்கிறதுனாக்க ஒரு மணி நேரத்துல பாதம் வலிக்குது. சரி. என்ன வயசாச்சுங்கம்மா உங்களுக்கு? வயசு 39. 39 ஆச்சு. சரிங்கம்மா. நான் உங்களுக்கு ஒரு சின்ன சொன்னீங்கன்னா, நான் எக்ஸசைஸ் பண்ணேங்க சார், காலையில ஒரு அரை மணி நேரம் ½ hour 2 கிலோமீட்டர் நடந்தேன். 4 கிலோமீட்டர் நடந்து ஒன்னும் அதுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது, எடை குறைய மாட்டேங்குது. சரிங்கம்மா, நான் சொல்லி தரமா உங்களுக்கு. சரிங்க சார், தேங்க்யூ சார். பொதுவா பாத்தீங்கன்னா உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல வந்து ஒரு 3 மாதம் அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கறத பாக்கணும். ஏன்னா ஒரு 3 மாதத்திற்கு மேலதான் நமக்கு உடல் எடையில மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். உடல் எடை குறையறதுக்கு ரொம்ப சிம்பிளா நாங்க ஒன்னு சொல்லுவோம், சிம்பிள் ஆப்பிள் டயட் அப்படிங்கறது ஒன்னு சொல்லுவோம். காலை உணவுக்கு முன்பு ஒரு ஆப்பிள், மதிய உணவுக்கு முன்பு ஒரு ஆப்பிள், இரவு உணவுக்கு முன்பு ஒரு ஆப்பிள்னு சாப்பிடணும். ஆப்பிள் சாப்பிட்டுட்டு உடனே உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்கோ சாப்பிடுங்க. அதே போல ஆப்பிள் சாப்பிட்டுட்டு உங்களோட மதிய உணவு, ஆப்பிள் சாப்பிட்டுட்டு உங்களோட இரவு உணவு. அதே போல உணவுல ஒரு நாளைக்கு குறைந்தது 75 கிராம் கீரையும், ஒரு நாளைக்கு 200 கிராம்
காய்கறியும் இருக்கா மாதிரி பாத்துங்க. நான் இந்த 75 கிராம் சொல்றது 2-3 வேலைக்கு சேர்த்து, 200 கிராம் காய்கறிங்கிறது 2-3 வேலைக்கும் சேர்த்து இருக்கக்கூடிய உணவு. குறைந்தது ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது தண்ணீர் குடிங்க. இது கூட ஒரு நாளைக்கு குறைந்தது 30 நிமிடம் நடைப்பயிற்சி செய்ய முடியுமான்னு பாருங்க. உங்களால முடியும்னா அடுத்த வாரம் திருச்சி மருத்துவ முகாமுக்கு டாக்டர் ஜெயகாந்தன், டாக்டர் அருள் ரெண்டு பேர் வராங்கம்மா. நீங்க நேர்ல வந்து அவங்கள ஒரு முறை சந்திச்சீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு டயட் பிளான் கொடுப்பாங்க, அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்க. பொதுவா உடல் எடை குறைக்க செய்யக்கூடிய முயற்சிகள் எதாக இருந்தாலும் குறைந்தது 6 மாதம் இடைவிடாமல் நீங்க செய்யணும். நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா உடல் எடை 6 மாதத்துல 5-10 கிலோ வரை குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. நிச்சயமா ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கலாம் டாக்டர். தஞ்சாவூர்ல இருந்து சகுந்தலா அப்படிங்கிற நேயர் இருக்காங்க. சகுந்தலா மேடம் வணக்கம், டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். வணக்கம்மா, டாக்டர் இருக்காங்கம்மா, டிவி வால்யூம் குறைச்சிருங்க. சகுந்தலா பேசுறேன். வணக்கம்மா சொல்லுங்க. தஞ்சாவூர்ல சகுந்தலா பேசுறேன். இடுப்பு லேந்து கால் தைக்க ஊன முடியல, இடுப்பு வலி ஓவரா இருக்கு, கால் ரெண்டு இழுக்கு, கால் சுத்தமாவே ஊன முடியல. சரி, கை ஒரு கை லெப்ட் வந்து சோர்வு மாறி வருது. சரி, இந்த சும்மா அந்த சித்தாவில அந்த கோட்டக்கல் மருந்து அது இது வாங்கி சாப்பிட வச்சுட்டு அதை பண்ணி பார்த்துட்டேன் எவ்வளவோ, அதனால மாத்திர மருந்தெல்லாம் நிறைய எடுத்துட்டு தான் இருக்கேன். 58 வயசு. உடம்பு எடை எப்படிமா இருக்கீங்க? உடம்பு எடை 62-60 கிலோ. சரி, தொலைபேசி வச்சிருங்கம்மா, உங்களுக்கான தீர்வு நான் சொல்லி தரேம்மா. பசியும் அதிகமா இருக்கு, இந்த டேப்லெட் எல்லாம் சாப்பிடுறது நிச்சயமா அதிகமா தான் இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட அழுத்தம் ஏற்படும் போது இடுப்புல அழுத்தம் ஏற்பட்டதுன்னா நிச்சயமா கழுத்துகள்லயும் அந்த அழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றதை பார்க்கும்போது உங்களுக்கு இடுப்புல சவ்வுல கடுமையான அழுத்தம் ஏற்பட்டு நரம்புகள் வந்து பாதிக்கப்படுது. அதே போல கைகள்லயும் சில நேரம் பாதிக்கப்படுறதுனால நமக்கு கை மரத்து போகக்கூடிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க தஞ்சாவூர்ல இருந்து தான் பேசுறீங்க. அடுத்த சனி ஞாயிறு 2 நாட்கள் டாக்டர் ஜெயகாந்தன், டாக்டர் அருள் வந்து திருச்சிக்கு வராங்கம்மா. கொஞ்சம் அவங்கள நேர்ல மீட் பண்ணுங்க. உங்க ஊர்லயே மகாராஜ தைலம் கிடைக்கும், கொஞ்சம் வாங்கிட்டு சூடு பண்ணி வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல தடவிட்டு கொஞ்சம் வெந்நீர் வச்சு உத்தரம் கொடுங்க. நிச்சயமா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிச்சயமா இன்னைக்கும் வந்து நிறைய விஷயங்களுக்கு பதில் சொன்னீங்க டாக்டர். நீங்க குயிக்கா நம்ம வைண்ட் அப் பண்ண போறோம், அதுக்கு முன்னாடி உங்களுடைய கேம்ப்ஸ் பத்தி ஒரு முறை மீண்டும் சொல்லிடுங்க. பெங்களூர்ல சனி ஞாயிறு 2 நாட்கள் இந்த வாரம் நான் அவைலபிளா இருக்கேன். பாண்டிச்சேரி மருத்துவமனையில டாக்டர் ஜெயரூபா, டாக்டர் சரண்யா இந்த சனிக்கிழமை அன்று அவைலபிளா இருக்காங்க. அகெயின் ஒசூர் மருத்துவமனையில சனிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை என்ன நேர்ல சந்திக்கலாம். நிச்சயமா சந்திக்கணும்னு நினைக்கக்கூடிய நேயர்கள் வந்து நான் சொல்லக்கூடிய தொலைபேசி எண்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் போய் பார்க்கலாம். 9500946634 இல்லன்னா 9500946635 இந்த ரெண்டு நம்பர்ஸ்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இன்னைக்கும் எல்லா நாட்கள் போல வீட்டில இருந்தபடியே நிறைய விஷயங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத சொல்லிக் கொடுத்தீங்க. எல்லா நேயர்களுடைய கேள்விகளுக்கும் ரொம்பவே அழுத்தமான பதில்கள் கொடுத்தீங்க டாக்டர். நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் ரொம்பவே நன்றி. நன்றி நேயர்களே.